இன்று நாம் காண இருப்பது சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு சுயமாக தோன்றிய சக்தி வாய்ந்த அம்மனை பற்றிதான். நமது நிகழ்ச்சியில் ஏற்கனவே கிளையூர் காளியம்மன், அம்மணியம்மன், வெட்டுடைய காளியம்மன் போன்ற சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்களின் வரலாற்றை பற்றி பார்த்தோம். அதேபோல் இன்று நாம் காணவிருக்கும் கோவிலும் வரலாறும் அதே போல் அதீத சக்தி கொண்டதாக இருக்கின்றது. யார் இந்த அம்மன், இங்கு வந்து வேண்டினால் என்ன பலன்கள் கிட்டும் என்பதை விரிவாக நிகழ்ச்சியில் காண இருக்கின்றீர்கள். நிகழ்ச்சி முழுவதும் பாருங்கள், இந்த சக்தி வாய்ந்த அம்மனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இக்கோவில் எங்கு உள்ளது என்றால், திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் இருந்து செங்கம் செல்லும் வழியில் புதூர் என்னும் ஊருக்கு நெடுஞ்சாலையில் புதூர் மாரியம்மன் என்னும் பெயரில் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. முதலில் இந்த கோவிலின் வரலாற்றை பற்றி காண்போம். சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு நன்னன் என்னும் மாமன்னன் செங்கோலாட்சி புரிந்து வந்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த காலகட்டத்தில் இந்த இடம் முழுவதும் விவசாய நிலமாக காணப்பட்டுள்ளது. அப்பொழுது ஒரு விவசாயி தனது ஏர்கலப்பையை கொண்டு உழுது கொண்டிருந்த நேரத்தில் கல்லின் மீது பட்டு அம்மா என்ற சத்தம் கேட்டதாகவும், அதன் பின் கல்லை சுற்றி உள்ள மண்ணை அகற்றி பார்த்தபொழுது அந்த கல்லிலிருந்து ரத்தம் கசிந்துள்ளது. ரத்தத்தை நிறுத்த என்ன செய்வது என்று தெரியாமல் மண்ணை கொண்டு வைத்தாலும் நிற்காமல் ரத்தம் வெளியேறி கொண்டே இருந்தது. அதன் பின்னர் மஞ்சளை வைத்துள்ளார்கள். வைத்த பிறகுதான் ரத்தம் கசிவது நின்றுள்ளது. இந்த செய்தி அப்பொழுது ஆண்ட நன்னன் என்னும் மன்னர் இடத்தில் கூறியுள்ளார்கள். அவரும் இந்த சுயம்பாக தோன்றிய அம்மனுக்கு கோவில் எழுப்பி வணங்கியுள்ளார். அன்றிலிருந்து இன்று வரை இக்கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த திருக்கோவிலாக வணங்கப்படுகின்றது. இக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால், கண் பார்வை தெரியாதவர்கள் இங்கே கொடுக்கும் நல்லெண்ணெய், எலுமிச்சை பழம், பன்னீர் ஆகிய மூன்றையும் சுயம்புவாக தோன்றிய அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை கண் திருத்தமாக வழங்கினார்கள். காரணம், கண் பார்வை கோளாறு உள்ளவர்கள் இந்த தீர்த்தத்தை வாங்கி உட்கொண்டால் பிரச்சனை தீர்ப்பதாக சொல்லப்படுகின்றது. இது வந்து நன்னன் மன்னன் ஆண்டு இருக்கிற காலத்தில் இது எல்லாமே விளைநிலமாக இருந்துச்சு. இந்த நிலத்தில் இருக்கும்போது ஏர் விழும்போது கீழே கார்பட்டு ஒரு இதில் வந்து ரத்தம் வர மாதிரி வந்துச்சு. அது என்னன்னு பார்த்ததுன்னா சுயம்பு வடிவில், அதாவது லிங்க வடிவில் இருந்ததுனால அதுக்கு உடனே மஞ்சள் வச்சு அதை பிரதிஷ்டை பண்ணி சாமி ஆக்கிட்டாங்க. இது வந்து பூமியிலேருந்து வந்ததுனால இதுக்கு சக்தி வாய்ந்த அம்மன். இது இதுக்கு வந்து நாங்கள் வந்து நல்லெண்ணெய், எலுமிச்சம்பழம், பன்னீர் இதை கலந்து அபிஷேகம் பண்ணும்போது முதல்ல பண்ணுறோம். இது வந்து கண் தீர்த்தமாக, அதாவது கண் பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து, இது கண் பார்வை கம்மியாக இருக்கிறது, கண் வலி இருக்கிறவங்களுக்கு அந்த இது, இதுக்கு அந்த ரத்தம் வந்து இதில் மஞ்சள் வச்சதுனால அந்த மஞ்சள் வந்து எல்லாத்துக்கும், அதாவது தீர்த்தமாக கை கால் வராது இருக்கிறவங்களுக்கு, முடக்கமாக இருக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த இது பண்ணுறோம். இந்த கண் தீர்த்தமும் இந்த மஞ்சளும் இந்த கோயிலுடைய சிறப்பு. இங்கு மற்றொரு சிறப்பு என்னவென்றால், மதில் மேல் சேவல் விடும் வேண்டுதல் தான். எப்படி என்றால், ஒருவருக்கு அல்லது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஏதாவது பிரச்சனை என்றால் சேவலை கொண்டு திருஷ்டி சுற்றுவது போல் சுற்றிவிட்டு கோவிலுக்கு மேலே உள்ள மதில் சுவர் மீது அந்த சேவலை விட்டு விடுகிறார்கள். இப்படி செய்வதால் கண் திருஷ்டி, ஏவல், பில்லி சூனியம் போன்றவையிலிருந்து இந்த புதூர் மாரியம்மன் காப்பாற்றுவதாக சொல்லப்படுகின்றது. கிடாவெட்டி இங்குள்ள அம்மனுக்கு படையலிட்டு வணங்குவதுண்டு. ஆனால் கிடாவெட்டு உண்டுவிட்டால் இக்கோவிலுக்குள் யாரும் வரமாட்டார்களாம்.
வெளியே வணங்கிவிட்டு செல்ல வேண்டுமாம். அதேபோல் ஆண்டுதோறும் ஆடி மாதமும் ஆவணி மாதமும் ஏறத்தாழ பல்லாயிரம் மக்கள் வேண்டிக் கொண்டு பொங்க வைப்பது இக்கோவிலின் தனி சிறப்பாகும். இந்த குறைகளும் இல்லை என்றுதான் மக்கள் சென்று சொல்லிவிட்டு போவார்கள். அவர்கள் வந்து வேண்டுதலுக்காக ஆடு கோழி பலியிடுவார்கள். மற்றும் வந்து மதில் சுவரில் வந்து அவங்க வேண்டுதலுக்கு ஆடும் விடுவாங்க, கோழியும் விடுவாங்க. மற்றது வந்து தை மாதம் அதே மாதிரி கூட்டம் வருங்க. ஆயிரக்கணக்கில் கூட்டம் வந்து பொங்கல் வச்சு சிறப்பாக வழி செய்து போவாங்க. மற்ற சாதாரண நாளில் செவ்வாய் வெள்ளிக்கு வருவாங்க. வெளி நாடுகள்லேருந்து வராங்க, சுற்றியுள்ள கிராமத்துலேருந்து வராங்க. அவங்களுக்கு எந்தவித குறையும் இல்லாத இருக்குது. தவிர அம்மை போட்டிருந்தாக்க அந்த அம்மா இடத்துல வந்து சன்னிதியில் வந்து இருப்பாங்க. ஒரு 3 நாளில் அம்மை குணமாகிவிடும். அதேமாரி கண் பார்வை இல்லாத வந்து இந்த அம்மை இடத்துல ஆலயத்தில் இருப்பாங்க. அதேமாரி அந்த அம்மாவை அபிஷேகம் செய்து வெளியில் போகும்போது அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த கண் பார்வையில் விட்டால் கண் பார்வை கிடைத்துவிடும். திருமணம் ஆகவில்லை என்றாலும் குழந்தை இல்லை என்றாலும் இங்கு வேண்டிக் கொண்டால் உடனே அதற்கு உண்டான தீர்வு கிடைக்கும் என்பதற்கு உதாரணமாக இங்கு ஒரு தம்பதியினர் குழந்தை வரம் வேண்டி எடைக்கு எடை காசு போடுவதாக வேண்டியுள்ளார்கள். அந்த வேண்டுதல் 1 வருடத்திற்குள் நிறைவேறி உள்ளது. இங்கே நான் 1 வருஷத்துக்கு முன்னே வேண்டிட்டு இருந்தேன். குழந்தை வந்து நல்ல முறையாக பிறந்துச்சுன்னா நான் இடைக்கு இடையே காசு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்ச மாதிரி வேண்டுன மாதிரியே குழந்தை பிறந்துச்சு. அதேமாதிரி நான் வந்து அந்த இடைக்கு இடையே காசு போட்டுட்டேன். மறுபடியும் நான் நல்ல இது வேண்டுவேன். எல்லாமே நல்ல முறையாக நடக்கும். இக்கோவிலுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் கர்நாடகாவிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் பலர் இங்கு வந்து வேண்டிக் கொண்டு தங்களுடைய குல தெய்வமாக வணங்கிவிட்டு செல்கிறார்களாம். குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் பெரியவர்களும் மொட்டை அடித்துக் கொள்வதும் காது குத்துதல் போன்றவைகள் இங்கு தனி சிறப்பு. இங்கு வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களின் வேண்டுதல்களும் வித்தியாசமாக உள்ளது. அனைத்து வேண்டுதல்களையும் இந்த அம்மன் உடனே நிறைவேற்றி தருவதாக மக்களின் நம்பிக்கையாக இருக்கின்றது. நாங்கள் இது வரைக்கும் வேண்டுதல் வச்சது எல்லாமே நல்ல சிறப்பாக இருந்தது. நாங்கள் சமீபத்தில் ரோட்டரி கிளப் மூலமா ஒரு எங்கள் கவர்னர், அதாவது வருஷத்துக்கு ஒரு கவர்னர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் கவர்னர். அந்த கவர்னருங்க எல்லாருமே இங்கே வந்து போவாங்க. இங்கே வந்து போனதுலேருந்து இது வரைக்கும் எல்லாருமே ஃபெயிலியர் ஆனதே கிடையாது, எல்லாமே சக்ஸஸ் தான். இங்கே வந்து போனவே அவங்க தலைவர் ஆகிடுவாங்க, தேர்ந்தெடுத்துருவாங்க. அதனால் சக்தி வாய்ந்த ஒரு அம்மாள். குழந்தை பாக்கி இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க இங்கே வந்து வேண்டுதல் வச்சுட்டு போனாங்க. அது குறுகிய, அதாவது ரொம்ப நீண்ட நாட்கள் எடுத்துக்கிறதுல ஒரு குறுகிய காலத்திலேயே வந்து நிறைவேற்றி வைக்கிறாங்க. 1 வருஷம், அடுத்த வருஷத்தில் ஆடி மாதம் பொங்கல் வச்சாங்கன்னா அவங்க நேர்த்தி கடன் முடிகிற அளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு அம்மன். புதூர் மார்பின்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலுங்க. நம்ம நினச்சது எல்லாமே நிறைவேறும். நான் 35 வருஷமாக வரேங்க. நான் சின்ன வயசுல வந்துட்டுருக்கேன், ஒவ்வொரு வரும் வருவேங்க. நம்முடைய வேண்டுதல் எல்லாமே வந்து நம்ம ஆரியம்மனை பார்த்தீங்கன்னா விரைவில் எவ்வளோ சீரம் முடியுதோ அவ்வளோ அம்மா வந்து வந்து கண் திறந்து நம்ம வந்து காப்பாற்றி கொடுப்பாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த மாரியம்மனுங்க. எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் அப்பா அம்மா, இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து வருஷம் வருஷம் பொங்கல் வச்சுக்கிட்டு வந்து சந்தோஷமாக இந்த கோயிலில் வழிபட்டுட்டு போவோம். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா, எங்களுக்கு ஏதாவது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரார்த்திக்கிட்டோம்னா அது கண்டிப்பாக நிறைவேந்துடும். நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே பிரதட்சணை பண்ணுறோம், இல்லை நாங்கள் சேவல் வெட்டுறோம், கடா வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிட்டோம்னா அது எல்லாமே வந்து நிறைவேற்றுவோம். ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு எல்லா வருஷமும் வந்து இங்கே பொங்கல் வச்சு வழிபடுவோம். எப்போல்லாம் டைம் இருக்குதோ, எப்போல்லாம் மன கஷ்டம் இருக்குதோ அப்போல்லாம் நாங்கள் கிளம்பி வந்துடுவோம். கிளம்பி வந்து இந்த சாமி அம்மனை வழிபட்டுட்டு போவோம். இந்த அம்மனை வந்து வழிபடுறவங்க எல்லாருமே உங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தை நீங்கள் பராத்திக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேற்றுவா இந்த தாய். நாங்கள் நினச்ச காரியம் நடக்குது. குழந்தைங்க பிறக்கிறதுக்கு வேண்டுதல் வச்சாலும் நடக்குது. அடுத்த தொழில், வியாபாரம், அடுத்த கட்டம் குடும்ப குழந்தைங்களுக்கு திருமணம் செய்கிறதுக்கு வேண்டலாம். இங்கே வந்து புதுப்பாளையத்துக்கு இந்த கோயில் வழிபடுறதுக்காக திருவண்ணாமலையிலேருந்து செங்காத்திலேருந்துலாம் வந்து சிறப்பு பஸ் இயக்கிறாங்க. மக்களுக்கு எந்த வித தொந்தரவும் இல்லாத இருக்குது. நீங்கள் வந்து பொங்கல் வச்சு வேண்டலாம். அடுத்து பலி கோழிங்க பெண்டு பிரத்தியும் செய்வாங்க. அவ்வளவு சிறப்பான தெய்வம், நம்பி வாங்க. எங்களுடைய மகளுக்கு வந்து திருமணம் நடக்கணும்னு நாங்கள் வேண்டியிருந்தோம். ஆத்தா வந்து எங்களுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்தா. அதனால் வந்து
அவளுக்கு வணங்கிட்டு போகிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இங்கே பல ஆயிரம் ஜனங்கள்லாம் இங்கே வராங்க. நீங்களும் நம்பி வாங்க. நம்பி வந்தீங்கன்னா ஆத்தா நம்மளை கைவிட மாட்டான். 6 வருடம் முன்னாடி நான் வீடு வாங்கணும்னு நினச்சேன். அம்மன்கிட்ட வந்து உத்தரவு கேட்டேன். அதே மாதிரி எனக்கு வீடு அமைஞ்சிச்சு. இந்த அம்மன் வந்து எங்கள் குல தெய்வம். எங்கள் மூதாதையர்களை வந்து எங்கள் பாட்டி பெரிய பாட்டி தாத்தாலாம் வந்து இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில் என்று சொன்னார்கள். அதிலிருந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு 42 வயசு ஆகுது. 42 வயசுக்கு நாங்கள் கோயில் வந்து ஒரு 30 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். என் மனைவியோடு நான் வந்து தரிசனம் பண்ணுறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 19 வருஷம் ஆகுது. 19 வருஷமும் நாங்கள் 1 வருஷம் தவறாத இங்கே வந்து பொங்கல் இட்டு அம்மனுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு சாமி கும்பிட்டு செல்கிறோம். சுயமாக தோன்றிய அம்மன் என்பதால் கேமராவில் படம் பிடிக்க வேண்டாம் என்பதற்காக சுயம்பு அம்மனை வீடியோ எடுக்காமல் அதற்கு மேலே உள்ள அம்மனை மட்டும் தீபாராதனைக்காக படம் பிடித்தோம். சக்தி வாய்ந்த புதூர் மாரியம்மனை தரிசனம் செய்த மகிழ்ச்சியோடு நாங்கள் அங்கிருந்து விடைபெற்றோம். இப்பொழுதே சப்தசாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.